என் கூட பிறந்த பிறப்பெல்லாம் எல்லாம் அப்படித்தே வந்த அமைதி. எல்லாம் என்ன சொல்ற, அவரு ரெண்டு பேரும் ஒரு இனம். அவர் நினைச்சு நினைச்சு வர வர குடும்பமா இழைச்சிட்டே இருக்கு. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா.
காட்டும் புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத ராணி பேர் சொன்ன ஒளி ஒதுங்கும் பாரு. ஆமா ராணி பேர் சொன்ன ஒளி ஒதுங்கும் பாரு. முனி ஐயா சாமி ஐயா கம்மா பொண்ணம் படுத்து ஐயா சாமி ஐயா கம்மா முண்டா தான் படுக்க தமிழ்நாடு ஓரா என்ன பேசுது இந்த ஓரா. ஆமா தமிழ்நாடு ஓரா என்ன பேசுது இந்த ஓரா. காட்டு வழி போற இலை அருவப்படாத காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத திராணி பேர் சொன்ன ஒளி ஒதுங்கும் பாரு. ஆமா திராணி பேர் சொன்ன ஒளி ஒதுங்கும் பாரு. ஆமா திராணி பேர் சொன்ன ஒளி ஒதுங்கும் பாரு. ஆமா திராணி பேர் சொன்ன ஒளி ஒதுங்கும் பாரு. பாரதி வேளாங்குளம் செல்வகுமார் பானுமதி சார்பாக ₹501. அதனைத் தொடர்ந்து ஆர் கண்ணன் திராணி இருப்பு மலேசியாவை சேர்ந்த ஆர் கண்ணன் அவர்கள் எம் கே ஆர் அன்பாலயத்துக்காக ₹1. நன்றி நன்றி. ஏண்டா மணிகண்டா, நான் கட்டி காத்த என் காரக்குடி புது மண்டபம் இடிஞ்சு போய் கிடக்கடா. பாதி பேர் எல்லாம் கோட்டுமை ஹவுஸ்னே. ஹவுஸ் என்றால் வீடு? வீடு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா இந்த படுத்து கிடக்க பொம்பளையை கொஞ்சம் லேசா பிறண்டு விடுங்க தாய். சேலை இலையில கரப்பான் பூச்சி போந்து கதைக்கு வரேன். வானே 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 வானே. அப்படியா கடுகு ₹2 உளுந்து ₹100. ஏன்னா மளிகை கடை வச்சு பேப்பையன் மைனே. என் கதை வேற கதை. இந்த உலகத்திலேயே எங்கள் அப்பையும் ஒருத்தன் தாண்டா பெருசாக நினச்சிக்கிட்டுருக்கேன். பெருங்கொண்ட கோடீஸ்வரன் மையம் அருண்ணா நான் தாண்டா. என்ன மாதத்துக்கு நாடத்துக்கு வர கோடீஸ்வரம் வேணா வீட்டில் இருக்க முடியலடா. சாரி ப்ரோ, எத்தண்டி வார்த்தை கேட்டேன்டா. காக்கடா மண்டை ஒளிச்சேன மையனா என்ன மசத்துக்கு நடத்துக்கு வரியா? நாட்டு மக்களை இன்பமாக்குவதற்காக. அப்படி சொல்லு விவரமா. ஆனால் எங்கள் அப்பா என் நேரமும் என்னை தூக்கி போட்டு அடிப்பார். எல்லா அப்படின் அதுதான்டா செய்வாங்க. உன் அப்பையை மட்டும் என்ன பூச்சா செய்கிறானா? எடுத்து எடுத்து பேசுறாண்டா கேவலப்பட்டவன். ஆனால் எங்கள் ஆத்தா சொல்கிறான் கோத்தா. என்ன பெட்டிக்காரன் மெட்ராஸாக இருப்பானோ கோத்தா சொல்கிறான். என்ன ஏழு ஆண் குழந்தைய பெத்தாங்க எங்கள் அப்பனும் ஆதாலும். ஏன் உங்கள் அப்பனுக்கு ஐக்கியம் வேறு வேலையே இல்லையா? அதே வேலையா? தப்பு. என்னண்ணே திராணி மேடையை கண்டு உன்னை சும்மா வரேன். ஏன்னா ஏழு உள்ள பார்த்து எங்கள் அப்பாவும் ஆத்தாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. உங்கள் அப்பனுக்கு ஆத்தாவுக்கு வேறு வேலைன்னு கேட்குறேன். அந்த தெரியாமல் சொல்லி சண்டை கோழி மண்டேன். அண்ணே ராசா குடும்பம் தெரியாமல் சொல்லிட்டேண்ணே மன்னிச்சிருந்தேன். எங்கள் அப்பனுக்கு அம்மாவுக்கும் வேறு வேலையே இல்லையான்னு கேட்டது தப்பு. வேலையே இதுதான். போடா முட்டு முண்ட. நன்றி வணக்கம். 8வது பிள்ளைக்கு எங்கள் அப்பா முயற்சி பண்ணியிருக்கார். மறுபடியும் வேறு சுரட்டி இருக்காளாவே. அப்போ எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு கர்ப்ப பயில இடம் இல்லை, வேணும்னா மீன் பிடிக்கிற கச்சா இருக்கு அதில் வேணால் செஞ்சுட்டு போடான்னு. ஆனா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. கருவிக்காட்டில் உள்ள குணசேகரன் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அவர் சித்தப்பா வேணும். ஆட அவன் மகா ஒன்று இருக்கே. ஆமாம் என் தங்கச்சி சக்கலக்க பேபி. பேரு உங்க தங்கச்சியா? ஏன் தங்கச்சி தான். ஏன் மச்சான் மச்சன் ஆகிட்டோம் உறவுக்காரன். வீடு தம்பத்தில் தான்டா எனக்கு பொண்ணு பார்த்துருக்கு. அப்படி சொல்லுங்க. உங்கள் தங்கச்சி இங்கே இருக்கா மச்சான்? சக்கலக்கா பேபியை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஐயோ ஆள் எப்படி இருக்கேன்? அம்புட்டு அழகாக இருக்கும். ஆஹா திராணிக்கு வந்த நேரம் அவளாக சூப்பராக இருக்கும். என் தங்கச்சி ரொம்ப குறையக்கூடாது கருப்பா. ராணி மண்ணு வீரமான மண்ணுடா மச்சா. என்ன மச்சான்? என் தங்கச்சி மாதிரி அழகாக வெளிநாட்டில் கூட பார்க்க முடியாது. அம்புட்டு கலர். ஐயோ சோசியர் சொன்னானே கல்யாணத்துக்கு அப்புறம் தலைப்புள்ள ஆம்பளை புள்ள வறக்க முடியாது. ரெட்டை புள்ள பிறக்கும் மச்சா, கவலைப்படாதீ. பொத்திட்டு போய் என் தங்கச்சி கூட்டிகிட்டு வா. ரெட்டை புள்ள வறக்கிறது மயத்த புடுங்கு. இவன் ஆள் நாயனகார மாதிரியே இருக்கேன் மண்டகண்டியம்மா. இவனே ஆள் இப்படி இருக்கானே. இவன் தங்கச்சி அப்படி நல்ல விளையாட்டாக இருக்கும். மொழு மொழு இருக்கும் போல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கூட்டி வந்தா அப்படி எல்லாம் கடை விதிக்கு. ஏன் பிச்சை எடுக்கவா? எதுக்குடா கூட்டி வந்தேன்? பொருள் வாங்க.
காலேஜ் நீ பாத்துருக்கியா? அவன் தங்கச்சி எப்படி இருக்கும் அண்ணே? வலுவலுன்னு இருக்கான். ஏன் கட்லாவுக்கு பிறந்துச்சா? இல்ல விராலா, தங்கச்சிய கூட்டு வர்றேன். என் பொண்டாட்டி மாதிரி இந்த ஊர்ல எந்த பொம்பளை இருந்தாலும் காசு வெட்டி போடுவேன். அவள அழகா இருக்கணும். என்ன ஏன் ஏன் ஊரே சிரிக்குது? டேய் பொண்ணுவாக்க கூட்டு வரையா, நீர்மலைக்கு வரையலாடா? இல்ல மச்சா, என் தங்கச்சி வெக்கப்பட்டு முகத்தை முடிட்டு வருது மச்சா. அவள் அழகா சக்கலக்க பேபி. இந்த கவட்ட காலை எங்கனே பா, இந்த காலை எங்கனே பார்த்துருக்கேன். என் பின்னாடி உட்காந்து வர்ற என்ன ஏய், இந்த சேலை 550 ரூபாய்க்கு எடுத்ததுன்னு ஸ்டிக்கரை கழிக்காம இருக்கேன். உன் தங்கச்சி என்ன தேன்றாட்டு எடுக்கிற மாதிரி வருது? உங்களை பார்க்குற அவசரத்தில் மச்சான், மச்சான் இந்த மசுரை எங்கனே பார்த்துருக்கேன் மச்சான். ஏன் மச்சான், எல்லா பொம்பளையும் மசுத்துக்குள்ள தானே பூவை சொரியோப்பா. உன் தங்கச்சி ஏன் ஆணி அடிச்சு வச்சிருக்க? என்ன நாளைக்குறாங்க. ஏன் அந்த தங்கச்சி மூத்தன் நரிக்கிறச்சா? கூட்டு வாங்க மச்சான். சீக்கிரம் முகத்தை பார்த்துட்டு நான் காலையில் அலர் கோயிலுக்கு நேரம் போய் மச்சான் அந்த இடுப்பு பார்த்துருக்கேன் மச்சான். சொப்பனை கண்டிருப்பீங்க. ஐயோ எனக்கு உறுத்துதடா. என் தங்கச்சி குறும்பு நல்லா இருக்குமா? எத்தனை வட்டிடா சொல்றது? உண்டு உன் தங்கச்சி சாங்கு பாடுமா? அருமையா பாடு. ஒரு பாட்டு பாட சொல்லுங்க மச்சான். நாள் முதலா இந்த குரல் எங்கனே கேட்டிருக்கேனே மச்சான். என் நெஞ்சில இருந்து நீங்க கள்ளத்துக்கு போடலையே மச்சா. மச்சா நல்ல மெலோடியா பாட சொல்லுங்க மச்சான். சொல்லுறீங்களே வேற பாட்டு பாட சொல்லுங்க மச்சான். வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. கோழி குஞ்சு ஒன்று வளர்த்தேன், கலத்திருப்பேன் குஞ்சு. அதை கேட்குது உங்க தங்கச்சி. மச்சான் சீக்கிரம் அந்த சிலையை திறந்து விடுங்க. அதே அழகு தேவதையை திறந்து விடுங்க மச்சான். சகலக்கா பேபியை திறங்க மச்சான். நான் எப்படி பார்க்கணும்? ஏன் சட்டம் அளவு எடுக்க போறியா? நான் சொன்னோன்னு தான் நீங்க திரும்பணும். ஓ சரி சரி, இருந்த அவளை சொல்லி வைங்க. செருப்பை கழட்டி அடிச்சே விடு. அப்புறம் நிலாவ அந்த கீரை முட்டை பிடிச்சிருவாளாங்க. என்னங்க எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ண மூடு, கொஞ்சம் நான் காட்டுறேன். கண்ண மூடுனா இப்போ மயிர் மயில குடும்பத்தோட தலை எரிச்சே விடுங்க. அப்பா துறங்கடா. ஒரு பொம்பளை ஏய் காளையார் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பாத்திருக்கேன் இந்த ஆட்டத்தை. ஐயா ஏய் என்ன ஏதோ பண்றீடா குடும்பத்தோட? சீக்கிரம் துறடா, உன்னை அறைய வாடா. நீ கண்ண மூடுற மூல என்ன வாடா போடான்னு. சரி பொண்ணு கொடுக்குற சொல்லிட்டு போ. என்னை அடிவாக வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். பேசாமரு தங்கச்சி ஒப்பாரி வைக்காதாடா. துறக்கிறீங்களா மச்சான்? என் தங்கச்சி சக்கலக்க பேபிய பாருங்க. மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வ.
இங்க 100 ஆண்டு காலாண்டு வாழ ஓடி வாழணும் மச்சான். இந்த மடுவை மூட சொல்லுங்க மச்சான். குடியே கருத்துட்டாங்களே, எந்த காட்டு கீரை முண்டையோவ. அவ்வளவுதான் நம்ம கொடுத்து வச்சது, அவ்வளவுதான் மச்சான். நல்லா இருக்கண்ணா. இதுவரையும் 99 பேர் வந்தாங்க. என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாக, மாயவரத்துல கேட்டாங்க, அந்த மன்னார் கோடியில கேட்டாங்க, எல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்னேன். பெரியம்மா குடும்பத்தோட பெட்ரோல் கொண்ட வீசி கல்யாணத்துக்கு முன்னாடியே தங்கச்சி எப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்களே மச்சான். இத கூட்டு போய் தம்பட்ட மாடு மாதிரி ஏதாவது பண்ணலாம்டா. இது வாடா, இங்க வாடா. டேய் இங்க வாடா. பேர் என்னடா? சக்கலக்க பேபி. சக்கலத்த முண்டா வாடா. இங்க வர ட்ரில் போடுது வாருங்க. நீ அதா இது முகத்தை பாருங்க. தா இருதெல்லாம் முன்னி பாம்பு எங்கேன்னு. ஐயா நாடகம் பார்க்குற ஆம்பளையாளெல்லாம் இதை பார்த்தீங்கன்னா 25 நாளைக்கு உங்கள் பொண்டாட்டி நினப்பு வரவே வர. கூடாது, நான் காலையில் பூ மிதிக்கணும். டேய் உள்பாவடம் இல்லாமல் யூரியா சக்கர. ஏண்டா எந்த விலை மதிப்பு இல்லாத தேக்கு மரம் மண்டை. இது உன் தங்கச்சி சகலகம். என் தங்கச்சியை பார்த்து ஊரே சிரிக்குது மச்சா. போங்கடா குடும்பத்தோட கவட்ட வார்த்தையை அடிச்சு போய் போடா. அண்ணா அவன் போனா போயிட்டு போதே, நம்ம ரெண்டு பேரும் முடிஞ்ச முன்னாடியா இருந்துக்குருவோம். மாப்பிள கமலஹாசன் மாதிரி இருக்காருமா. ஆமா இது வாய் கமலஹாசன். என்ன கமலஹாசன் ஆளு முகல கதை மாதிரி. உன் தங்கச்சிக்கு முத சிமுண்டை வாங்கியது கேப்ப அடங்க எரசு அடிக்குது என்னமோ வாமடையில தாலி ஐர மீன் பிடிக்கிற மாதிரி உச்சுக்கு உச்சுக்குன்னு ஆட தெரியாத தெரு கோணம்னு நீ பொறுத்து மயிர். ஜெயபிரியா நான் செய்ய வர மாட்டேன். அது ஜாக்கெட்டுக்கு இந்த சேலைக்கும் பாரு பெரிய தங்க கலர்ல. பாவாடைய மாத்து யூரியா ஜாக்க. சரி இந்த மாதிரி பொம்பளை அடைக்காம நாட்டில் நிறைய பேர் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி பொம்பளை தான் செகுல கட்டி அரைஞ்சே வருவேன். இரு இரு ஜெயா காலிசு பூங்கொடி. இருமா கொம்பை தேடு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொம்பளைய கட்டினாத்தான் நல்லது. வட்டிக்கு வாங்கினாலும் வட்டி காசு வாங்க அவன் வரமாட்டேன். கரண்ட் புல்லு குறிக்க வர்றவன் இது உடனே இப்படி நிற்க. ஜெயபிரியா வந்தது அலடி உன் வாழ்க்கையில அம்மி விழுந்துருச்சடி. அந்த பால்வாடி ஆயம்மா எங்க எதுக்கு வந்திருக்காங்க? தொண்டில கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்காக. திருக்க கருவாடு. எது இது கருவாடா? அந்த வாழை, அந்த வாழை மட்டும் உனக்கு வச்சிருக்கேன். உங்க அண்ணிய கல்யாணம் பண்ணியல அதுக்காக மொய் வந்திருக்கு. அண்ணிய கல்யாணம் யார் அண்ணி? எனக்கு என்ன கல்யாணமே ஆகலங்க. நீங்க என்ன படி சொல்றீங்க? அவர் எங்க கல்யாணம்? ராஜேஷ், ராஜேஷ் ஆட்டோ தொண்டி மெயின் ரோடு புளியடி தம்பம்
வைத்தியர் ஸ்டாப் ராஜேஷ் ஆட்டோ சார்பாக ரூபாய் 301 அம்பலி வலது பருமப்படுத்திய புள்ளிதான் ராஜேஷ் ஆட்டோ. உனக்கு யாரு கல்யாணம் சொன்னது? முகரை முஞ்சிக்கிட்டு முஞ்சியாது. நீங்க புரிஞ்சு பேசல பிரியா. எங்க அண்ணி அங்க நிக்கிறா பாரு. அட, உங்க அண்ணன் விரும்புறது என்னைய தான் விரும்புறாரு. இது முகரையாது, இத விரும்பினாலும் அப்படிதான் இருக்கு. அங்கிட்டு போ. அப்ப வேற யார விரும்புறாரு? அங்கிட்டு பாரு. எங்க அண்ணி எங்க அண்ணன் விரும்புறது எப்படின்னு. எது இதையா? இதையாவா? செய்யா மரியாதை. இதையா விரும்புறீங்க? இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன நடந்துச்சு? ஒரு அடுப்புல புலங்கணும். ஒரு அடுப்புல இதுவும் நானும் புலங்கணுமா? ஒரு தராகரம் வேணாமா? சம்சம் வேற என்னடா சக்கலக்க சக்கலக்க மைத்த புரிஞ்சன பேபி ரெண்டு பேரும் சண்டை வேணா ஜவா ஜகலகா. என்ன சண்டை? என்னதான் கிளி மாதிரி பொண்ணாடினாலும் குரங்கு மாதிரி வப்பாடி. வலிக்குதா? மெதுவா செய்யவா? எப்படி ஒரு என்ன செஞ்சாண்டாமத்துல ராதாகிருஷ்ணன் மதுரை புடுங்க. எங்கடி பிடிச்ச கீரி பிள்ளையே? கீரி பிள்ளை எங்க பிடிச்சில? நீ என்ன அழகுல குறைஞ்சு? என் கையில குறைச்சலா? என் மூஞ்சில குறைச்சலா? குறைச்சலா? இல்ல என் மண்டையில குறைச்சலா? இல்ல தங்கச்சி எனக்கு இருக்கிற ஏதாவது ஒண்ணு ராசாத்தி மனசுல இருக்கிறது ஒண்ணு என்ன இருக்கு? என் தங்கச்சி மாசமா இருக்காம்ல மச்சான். என் தங்கச்சி 3 மாசம் முழுகாம இருக்காம்ல. அந்த கிறுக்கு முண்டைய ஏமாண்டா கடத்துவேன். நான் என்ன செய்வேறான்னு நாள என்ன ஒண்ணுமே செஞ்சது இல்லையே, அதை போய் எப்படி செஞ்சாரு? மாமா மாமா என்ன அன்னைக்கு நான் வேணாம் வேணாம் சொல்ல அப்படியே என்னை ஏமாத்து. மாடும்
நான் விசாரிக்கணும் இவ்வளவு வடிவமா இவ்வளவு அழகா இவ்வளவு லட்சணமான ஒரு பொண்ணு நான் பார்த்து என்ன ஒரு வள்ளிய பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டடி அதுக்கு மொட்டை நாக்கு உளுத்தாம் தங்கச்சி நம்ம ஊர் பெருமை எடுத்து பேர் என்னம்மா உன் பேர் என்னம்மா உளுந்து மலையா அவ சொன்னது உளுந்து மலைன்னு சொன்னா ஏமா இந்த பிள்ளைக்கு ஏற்கனவே எங்க அண்ணன் இருக்காரு எனக்கு ஏழு அண்ணங்க ஏழு அண்ணங்க இல்ல உன்ன ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைக்கிறேன் நீ அந்த அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியா உங்க அண்ணன் ஒரே தட்டுலயா சாப்பிடுவாரு அது எந்த தட்டுல சாப்பிடுதுன்னு எனக்கு தெரியாதுடி உங்க அண்ணனுக்கு எப்படி கிரகம் பிடிக்குது பத்தியெல்லாம் நான் சொல்றது கேளுமா இந்த பிள்ளைக்கு அண்ணன் இருக்காரு உனக்கு ஆறு அண்ணங்க இல்ல ஒரு அண்ணனை கல்யாணம் கைய போட்டு முறுக்காதடி வலிக்குதுடி என்னம்மா உன் அழகு கேத்த அண்ணனை நான் கல்யாணம் கைய தொடாத கல்யாணம் அம்மா கீரி புள்ள வேணுமா அப்பா என்ன சொன்னாரு எல்லாரும் இருப்பு புருணை இருப்பு புருணை அரிசக்தி சார்பாக 201 எம் கே அன்பாளையத்துக்காக எஸ் வி எம் ஆடியோஸ் மதி வினோத் செந்தில் திராணியைச் சேர்ந்த அன்புள்ளம் சார்பாக 301 நன்றி வணக்கம் என்ன சம்பந்தம் இருக்கு என்னடா அப்படி
அம்மா சக்கலக்க பேபி கோவப்படாதம்மா. அளவு ஜாக்கெட்ல கொடுக்க மாட்டியா? அப்புறம் எப்படி தக்கிற ஜெயபுரி அணி அளவு ஜாக்கெட்ல கொடுப்பேன்? நீங்க எல்லாம் அளவு ஜாக்கெட் கொடுத்தா நீங்க எப்படி? நான் போய் டெய்லர்ட்ட அப்படி நேர நின்னுகுறேன். வாயிலே ஓங்கி அடிச்சு போடுவேன். அவர் வாட்டுக்கு எடுத்துக்குறாரு. அவர் பாட்டு செத்துருவாரு. ஆளுல மாளுல மாளுளும் ஆண்டவன் போட்டிடும் மருளாளோ. ஆளுல மாளுல மாளுளும் ஆண்டவன் போட்டிடும் மருளாளோ. எனக்காக ஒரு ரெண்டு ஆட்டம் ஆடுங்க, நான் பாக்குறேன். ஊரறிய பேரெடுத்த வீரமுத்து பொண்ணு உனக்காக சமஞ்சதித்த வாழகிலங்கள். ஊரறிய பேரெடுத்த வீரமுத்து பொண்ணு உனக்காக சமஞ்ச என் தங்கச்சி மாசமா இருக்குல்ல, வளகாப்ப கோயில்ல வச்சுக்கோமா வீட்டுல வச்சுக்கோமா? மச்சான் இங்கிலீஷ் புத்தம் கொடுப்பானா? பாத்ரூம் போனாச்சு வளகாப்பு கோயில்ல போமா வீட்டுல போமா? சுடுகாட்டுல வை.